ஹலோ இவர் சிது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதிக 100 நாள் படங்கள் இயக்குனர் மணிவண்ணனுக்கா ஆர் சுந்தரராஜனுக்கா? முதலில் மணிவண்ணன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1982 வெளிவந்த கோபுரங்கள் சாய்வதில்லை, 1983 வெளிவந்த இளமை காலங்கள், 1984 வெளிவந்த 100வது நாள், 1984 வெளிவந்த இங்கேயும் ஒரு கங்கை, 1986 வெளிவந்த முதல் வசந்தம், 1987 வெளிவந்த சின்னத்தம்பி பெரியதம்பி, 1987 வெளிவந்த தீர்த்த கரையினிலே, 1994 வெளிவந்த அமைதிப்படை. அடுத்து பாலைவன ரோஜாக்கள். இந்த 9 படங்களும் மணிவண்ணன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். அடுத்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை, 1983 வெளிவந்த சரணாலயம், 1984 வெளிவந்த நான் பாடும் பாடல், 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள், 1985 வெளிவந்த குங்குமச்சிமில், 1986 வெளிவந்த அம்மன் கோயில் கிழக்காலே, 1986 வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு, 1986 வெளிவந்த ராஜாதி ராஜா, 1994 வெளிவந்த என் ஆசை மச்சான். இந்த 7 படங்களும் ஆர் சுந்தரராஜன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். ஆக மணிவண்ணனுக்கு 9 படங்களும் ஆர் சுந்தரராஜனுக்கு 7 படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. மணிவண்ணனுக்கு 2 படம் கூடுதலாக ஓடியிருக்கிறது. சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.